எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பிய ரூபினி ஸ்டாக். நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சம்மருக்கு கூலாக இருக்கிற மாதிரி ஒரு மூணு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் மின்ட் ஜூஸ் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் ஜூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் ஜூஸ், அதாவது இளநீரை வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வெயில் டைமில் நம்ம குடிக்கிற மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெமன் மின்ட் ஜூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் மின்ட் லீஃப் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லெமன், அதுக்கப்புறம் சுகர், இதுதான் நம்மளுக்கு தேவையானது. அப்புறம் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் தான் சேர்க்க போகிறோம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்தா போதும், அப்போ டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கு தான் இப்போ வந்து மின்ட் லீஃப் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து புதினா வாசம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மின்ட் லீஃப் கூட சுகரையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா லெமனையும் புழிஞ்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோன்னா நம்மளோட லெமன் ரெஃப்ரெஷிங்கான லெமன் மின்ட் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளானது. ஸோ நம்ம வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா டக்குன்னு இதை வந்து ரெடி பண்ணி குடிச்சிடலாம். நம்ம கடைகள்லேருந்து வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல வாட்டரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெளியிலலாம் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லை நம்மளுக்கு, அதனால நம்ம வீட்லேயே இதை பதிரி செஞ்சு குடிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புதினா இலையெல்லாம் உங்களுக்கு வந்து சக்கை சக்கையாக அப்படியே வாயில் மாட்டோம். ஸோ இப்போ நம்ம வடிகட்டி இதை ஒரு இதில் கிளாஸில் விட்டு சர்வ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ வடிகட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த லெமனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மின்ட் லீஃப் போட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐஸ் க்யூபும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு உங்களுக்கு குடிக்க பிடிக்கும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து குடிக்கலாம், இல்லை அப்படியே குடித்தாலும் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு மின்ட் ஃப்ளேவரோட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மெலான் மின்ட் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே வந்து நம்ம வாட்டர் மெலானை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த விதையோட எண்ணெய் வாசனை வந்து வராத இருக்கும். நம்ம அந்த விதை அரைப்படும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸோட டேஸ்ட் வந்து மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட மின்ட் லீஃபு சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு சுகர் தேவையான அளவுக்கு, இப்போ சில வாட்டர் மெலான்லாம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து நிறைய சுகர் இருக்கும், அதனால் வந்து நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி அதையுமே நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மின்ட் லீஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதை அந்த மாதிரிலாம் கூட இருந்துதுன்னா அது நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து நம்ம வடிகட்டுறது. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம் இந்த வாட்டர் மெலான் மின்ட் ஜூஸை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அந்த புதினாவோட ஃப்ளேவர் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ரெண்டு ஐஸ் க்யூபும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மின்ட் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான நம்மளோட வாட்டர் மெலான் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டெண்டர் கோகோனட் ஜூஸ் தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இளநியோட வழுக்கல் நம்மளுக்கு தேங்காவாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ வந்து இளநீர் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் இளநி ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அதுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இளநியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் விட்டு சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான டெண்டர் கோகோனட் ஜூஸ், அதாவது இளநி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.